ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஹோல் சிக்கன் வச்சு ஈஸியாக டேஸ்டியாக ஒரு ரைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், மைல்டாக இருக்கும். அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிரில் சிக்கன் வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் நான் செய்து காட்ட போகிறேன். அப்படியே நான் அவன்லேயும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வைப்பேன். ஒரு சின்ன ட்ரிக் இது, வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வாங்க கிச்சன் போலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்கு. இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். நான் ஹோல் சிக்கன் ரெண்டு எடுத்திருக்கேன். 500 to 600 gram தான் இருக்கும். தோல் நீக்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 kilo தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ 1 kg ரெண்டு சிக்கன். இப்போ வந்து ஒரு சிக்கனை நம்ம தோல் நீக்கிட்டு ஸ்லிட் போட்டு வைக்க போகிறோம். ஒரு சிக்கனை தோலோடைய நம்ம வந்து மேரினேட் பண்ண போகிறோம். வீட்டு மசாலா தான் முதல்ல போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ கோழி சுத்தமாக கழுவி உள்ளே உள்ள கழிவெல்லாம் எடுத்துட்டேன் பாருங்கள், இவ்வளோ க்ளீனாக இருக்கணும். அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணியில் இந்த சிக்கனை ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது அந்த சிக்கனில் இருக்கிற விடக்குவாடை போயிடும், சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிய வச்சுருங்க. சிக்கன் சுத்தமாக வாட இருக்காது, சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் சிக்கனை வந்து தோல் நீக்கின சிக்கனை நல்லா ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம வந்து மசாலா தடவணும். தொடப்பகுதி நெஞ்சு பகுதியிலலாம் நல்லா ஆழமாக கீறி விட்டுக்கோங்க. நான் என்னென்ன மசாலா எடுத்திருக்கேன்னா, 1 மேஜை கரண்டி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 மேஜை கரண்டி மல்லித்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 teaspoon, சோம்புத்தூள் 1/2 teaspoon, சீரகத்தூள் 1 teaspoon, 1/2 teaspoon ஏலம்பட்டை கிராம்புத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 teaspoon உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு தேவைனா அப்புறம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து 1/4 மேஜை கரண்டி கெட்டி தயிர், 1 எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸு, 1 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு சேர்த்து வரவிட்டிருக்கேன். மசாலா தூளோட 1 எலுமிச்சைப்பழ ஜூஸு, 4 மேஜை கரண்டி கெட்டி தயிர், 1 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா திக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்படி இருக்கணும் திக்காக. இதை நம்ம ஸ்லிட் போட்டிருக்க முழு கோழியில் நல்லா தடவிடலாம். நல்லா அந்த கீரல்குள்ளெல்லாம் மசாலா பிடிக்கிற மாதிரி தடவி விடுங்க. அப்புறம் வயிற்றுக்குள்ளேயும் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி தடவிக்கணும். முன்பக்கம் தடவிட்டு பின்பக்கமும் அதே மாதிரி நல்லா மசாலாவை மசாஜ் பண்ணி கொடுங்க. ஸோ அந்த கீரல் போட்டிருக்க இடத்துல நல்லா தடவி கொடுத்துருங்க. இது வந்து 2 to 4 மணி நேரம் ஊறலாம். நீங்கள் ஹோல் நைட் கூட இந்த மசாலாவை தடவி ஊற வைக்கலாம். அட்லீஸ்ட் 2 hours ஆகுது மேரினேட் ஆகணும். நான் 4 மணி நேரம் இதை ஊற வச்சிட்டேன். இப்போ நல்லா மசாலாலாம் கோட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இன்னொரு கோழி தோலோடு ஸ்லிட் போட்டு வச்சோம்ல, அதை எடுத்து மீதி இருக்கிற மசாலாவை தடவிடலாம். நல்ல தோல் வெளியே உட்புறம் எல்லாம் படுற மாதிரி மசாலா தடவிக்கோங்க. இது நல்லா அப்பி பிடிக்கும் கெட்டியாக இருக்கிறதுனால. ஃபுல்லாக சிக்கனோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா தடவி இதையும் ஊற வச்சிடலாம். இதை வேணும்னா 1/2 சிக்கனாக கட் பண்ணிக்கலாம். முழுசாக வேணுனாலும் நம்ம பேக்கோ ஃப்ரையோ பண்ணலாம், உங்கள் விருப்பம்தான். அல்லது கிரில் கூட பண்ணலாம். இந்த மசாலா வந்து காமன் மசாலா, இதே மாதிரி நீங்கள் செய்துக்கலாம். நான் அன்னைக்கு வந்து ஜவ்வரிசி பாசிப்பருப்பு போட்டு பாயாசம் வச்சேன். 50 gram ஜவ்வரிசியை வந்து நான் வந்து ஊற வச்சிட்ருக்கேன் அலசி, அது ஊறட்டும். அப்புறம் பாசிப்பருப்பு வந்து நான் வந்து 100 gram இருக்கும், அதை வந்து லேசாக வறுத்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். 200 gram வெல்லம், அதையும் வந்து நான் உருக்கி வச்சுருக்கேன். அதில் வெந்த ஜவ்வரிசியை சேர்த்து பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டேன். 1 pinch உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ரொம்ப ஈஸியான பாயாசம் இது. இதில் வந்து தேங்காய் துருவி போடலாம், அல்லது தேங்காய் பாலோ, அல்லது நமக்கு சாதாரண பாலோ கூட சேர்க்கலாம்.
நான் வந்து வெல்லம் உருக்கும்போதே ஏலக்காய் தட்டி போட்டதுனால அந்த ஏலக்காய் மணமும் இருக்கும், வாயில் அகப்படாது. இது ஒரு நல்ல ஒரு கொதி வரணும். அப்புறம் நெய்யில் முந்திரி கிஸ்மிஸ் வறுத்து தட்டினா பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த ஒரு ஹோல் சிக்கனில் வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறேன். ஒரே ஒரு முட்டையும் பாயில்டு பொட்டேட்டோ ஒரு பெரிய துண்டும் வைக்கிறேன். முடிஞ்சளவு நீங்கள் ஒன்றோ ரெண்டு முட்டையோ வச்சுக்கோங்க. அப்புறம் டூத் பீக் வச்சு நான் எணைச்சி விட்டுட்டேன். இப்போ ஒரு 5-6 மேஜைக்கரண்டி எண்ணெய் விட்டு நான் வந்து மசாலா தடவி ஊர்ன சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரை பண்ணி தான் நம்ம வந்து அந்த சிக்கன் ரைஸ் பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே எக்கும் உருளைக்கிழங்கும் நல்லா ஸ்டஃப் ஆகி சூப்பராக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நீங்கள் வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுங்க. பாருங்கள் எவ்வளவும் மசாலாலாம் அப்பி பிடிச்சி சிக்கன் வந்து நிதானமாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ரைஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரியாணி இல போட்டிருக்கேன். 50 நெய், 50 மில்லி எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன் காரத்துக்கு. இது நல்லா வதங்கட்டும். 100 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம். இப்போ 1 மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டு குவியலாக சேர்த்துருக்கேன். இது லைட் ஃப்ளேவர்டு ரைஸ் தான். ஸோ இஞ்சி பூண்டு வாடை மடங்கட்டும். நீங்கள் பிரியமான பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. ஏன்னா சிக்கன்லேயே மசாலா நல்லா கோட்டாகி இருக்குது. அப்புறம் ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்கோம். இப்போது வந்து 1 கப் அளவு தயிர் சேர்க்குறேன், கெட்டி தயிர். இது நல்லா ரைஸ் சாஃப்டாக இருக்கும் இந்த தயிர் சேர்க்கும்போது. இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம வதக்கிட்டு இருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு தயிரில் போட்டுடலாம். இப்போ நான் வந்து 2 கப்பு ஊற வச்சு தண்ணி வடித்து சீரக சம்பா ரைஸ் சேர்க்குறேன். அதுக்கு வந்து 3 கப்பு கொதிக்கிற வெண்ணி சேர்க்குறேன். நான் நல்லா கொதித்த வெண்ணி சேர்த்துடலாம். சீரக சம்பாங்கிறதுனால நான் 1 1/2 அளவு தண்ணி தான் சேர்க்குறேன். உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா சிக்கனை பரட்டி விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. 1/2 எலுமிச்சப்பழ ஜூஸ் புழிஞ்சிடுங்க. இப்போ நம்ம அந்த சிக்கன் பொரித்த எண்ணெயில் 1 பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி பொரிச்சிட்ருக்கேன். இதை அலங்கரிக்கிறதுக்காக அப்படியே அதில் முந்திரியும் கிஸ்மிஸும் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த முந்திரி கிஸ்மிஸை நீங்கள் சிக்கனுக்குள்ளேயே கூட ஸ்டஃப் பண்ணலாம். பட் நான் மேலே தான் போட்டு அலங்கரிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ரைஸ் நல்லா புழுங்கி வெந்துடுச்சு. சிக்கன் மணத்தோடு இருக்கும். இதில் முந்திரி கிஸ்மிஸ் ஃப்ரைட் ஆனியன் மேலே போட்டு 10 நிமிஷம் தம்மில் வச்சிடலாம். சூப்பராக இருக்கும். ஏற்கனவே சிக்கன் நல்லா ஊறி ஃப்ரை பண்ணிட்டோம். உங்களுக்கு ஃப்ரை பண்ண பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி கூட போடலாம் சிக்கனை, முழு கோழியை. இப்போது சூப்பரான சிக்கன், ஹோல் சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. செமையாக இருக்கும். இது மந்தி ரைஸ் மாதிரியே இருக்கும். முழு கோழியில் செய்த மந்தி ரைஸ் மாதிரி இருக்கும். அதுவும் சீரக சம்பாவில் செய்திருக்க ரொம்ப மணமாக இருந்துச்சு. குயிக்காக அன்றைக்கி ஒரு ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இது செஞ்சு காட்டினேன் உங்களுக்காக. பாருங்கள் அதில் வந்து முந்திரி கிஸ்மிஸ் கொஞ்சம் மல்லிக்கீரை ஃப்ரைட் ஆனியன்லாம் போட்டு நான் அலங்கரித்து வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு ஹோல் சிக்கன் தோலோடு வச்சுருந்தாலும் அதை ஏர் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன்லேயும் வந்து நான் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தேன்னா அந்த தோலெல்லாம் கிறிஸ்பாகி உள்ளே சாஃப்டாக இருக்கும் சிக்கன். அப்படியும் கொஞ்சம் ரைஸை எடுத்து பரிமாறினேன். ஸோ அது நெய்பருக்காக, அவங்களுக்கு அந்த கிரில் சிக்கன் பிடிக்கும்னு கிரில் பண்ணி ரைஸ் வச்சு அவங்களுக்கு கொடுத்து விட்டேன். நான் வந்து தால்ச்சா, பீஃப் கூட்டு, ரைத்தா இதை வச்சு பரிமாறினேன். அடுத்து வந்து நம்ம ஏர் ஃப்ரைட் சிக்கன் ஒரு கிரில் எஃபெக்டோடு பண்ணுறத பார்க்க போகிறோம். ஷான் தந்தூரி மசாலா 50 கிராம் பேக்கெட், 2 kg சிக்கன் 8 பீசஸாக போட்டிருக்கேன். 1/2 கப் தயிர், 1 பெரிய எலுமிச்சப்பழம், 4 மேஜைக்கரண்டி வெண்ணெய், உப்பு போட்டு வரவி வச்சுருக்கேன். ஹோல் நைட் அது வரவுன சிக்கன் மேரினேடு. ஸோ இப்போ வந்து நான் ஏர் ஃப்ரையரை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். 2 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 4 பீஸாக அந்த பேஸ்கட்டில் வச்சு உள்ளே வைக்கிறேன். இங்கே வந்து எலக்ட்ரிக் அவனையும்
180 degrees ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 20 minutes ரெண்டு பக்கமும் ஏர் ஃப்ரை ஆகிடுச்சு. திருப்பி வைக்கணும், முதல்ல 10 நிமிஷம், ரெண்டாவது ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னா சூப்பராக ஃப்ரை ஆகிடும். ஃப்ரையான சிக்கனை நமக்கு க்ரில் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் அவனை வந்து உரிச்சூடு பண்ணி வச்சுருக்கேன், எலக்ட்ரிக் அவனை. இது மறுபக்கமும் ஏர் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் பீசஸை நமக்கு க்ரில் சிக்கன் மாதிரி இருக்கணும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலன்னா திரும்ப வந்து எலக்ட்ரிக் அவனில் ஒரு ஒரு 15 minutes வச்சு எடுத்தால் போதும், அதில் உள்ள தண்ணி வடிஞ்சு சூப்பராக இருக்கும். இதுக்கிடையில் அடுத்த பேட்சு 4 பீஸ் குவார்ட்டர் பீஸ் சிக்கனையும் ஏர் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன், அது ஒரு 10 minutes வச்சுட்டேன். இங்கே வந்து சிக்கன் க்ரில் ஆகிட்ருக்கு, அதுக்கு மேலே பட்டரோ அல்லது எண்ணெயோ தடவி திருப்பி திருப்பி வச்சு எடுத்துட்டேன் நான். பாருங்கள் இப்போ நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரில் சிக்கன் மாதிரியே இருக்குது. இங்கே ஏர் ஃப்ரையும் ஆகிட்ருக்கு சைட் பை சைட். இந்த சிக்கனை எடுத்துகிட்டு ஏர் ஃப்ரை ஆன சிக்கனை திரும்ப வந்து நம்ம க்ரில் பண்ண போகிறோம், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையரையும் அவனையும் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இப்படியே நான் வந்து 8 quarter pieces நான் க்ரில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஏர் ஃப்ரையரையும் அவனையும் எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். அவன் இப்படி தான் இருக்குது, க்ரில் பண்ணதுக்கப்புறம் சிக்கனில் உள்ள தண்ணிலாம் வடிஞ்சு. இங்கே ஏர் ஃப்ரையரை நல்லா தண்ணி வச்சு அலசிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்ப அந்த ஊர்ன தண்ணியை விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் அலசி விட்டுட்டு நான் இப்போ வந்து ஊற வைக்க போகிறேன். இதுக்கிடையில் வெண்ணி விட்டு ஊற வச்சா குயிக்காக ஊறிடும். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் அவனில் உள்ள ட்ரேயை எடுத்துகிட்டு, நான் அலுமினியம் ஃபாயில் போட்டிருந்ததுனால ட்ரேயை வந்து ஒன்றும் ஸ்பாயில் ஆகலை. ஸோ அலுமினியம் ஃபாயிலை எடுத்து போட்டுட்டு நம்ம ட்ரேயையும் அந்த ஒயர் ரேக்கையும் மட்டும் கழுவி வெண்ணி போட்டு நல்லா சோப் சொல்யூஷன் வச்சு தேய்ச்சி எடுத்தால் சூப்பராக வந்துடும். இப்போ அந்த அலுமினியம் ஃபாயிலை டஸ்ட்பினில் போட்டுட்டேன். இப்போ இந்த ட்ரேயையும் அந்த ஒயர் ரேக்கையும் நம்ம கழுவிடலாம். கொஞ்சம் வெண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ வந்து வெண்ணியை விட்டு முதல்ல எப்போவுமே வந்து எண்ணெய் பிசுபிசுப்பாக இருக்கிறத அலசிக்கணும். அங்கே வந்து ஏர் ஃப்ரையரோட பேஸ்கட்டும் ஊறிக்கிட்டுருக்கு, அதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் வெண்ணி ஊற்றிடலாம். ஊற்றுனா குயிக்காக அந்த மசாலா புளிச்சிட்ருக்கிறது அந்த எண்ணெய் பிசுபிசுப்பெல்லாம் போயிடும். இப்போ வெறுமின்ன முதல்ல ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி அந்த எண்ணெய் பிசுக்கு போனதுக்கப்புறம் இந்த பிடிச்சிருக்குல்ல அதெல்லாம் வந்துடும் வெண்ணி ஊற்றி ஊற வச்சதுனால. அதுக்கப்புறம் நம்ம சோப் போட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போ இங்கே ஏர் ஃப்ரையர் ட்ரேயும் பேஸ்கட்டையும் கூட நான் அலசி விட்டுட்டு கொஞ்சமாக லிக்விட் சோப் விட்டு நல்லா தேய்ச்சி கழுவ போகிறேன். அதாவது ஏர் ஃப்ரை பண்ணுறதோ க்ரில் பண்ணுறதோ பெரிய வேலை இல்லைங்க, அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது நிச்சயம் பெரிய வேலை. அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த அவனும் சரி ஏர் ஃப்ரையரும் சரி நியூவாகவே இருக்கும், நமக்கு வந்து சமைக்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் உடனே உடனே க்ளீன் பண்ணி வச்சுருங்க. இப்படி நல்லா தேய்ச்சி கழுவி நம்ம வந்து தண்ணி வடிய வச்சிடலாம். நம்ம வந்து என்றைக்காவது ஒரு தடவை கழுவுனா பிசுபிசுப்பாகி நமக்கு வந்து நம்மளோட ஏர் ஃப்ரையரும் அவனும் சீக்கிரம் ஒரு பழசான ஒரு ஃபீல் வரும். இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஏர் ஃப்ரையர் வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆக போகுது. பிளாக் அண்ட் டெக்கர் ஏர் ஃப்ரையர் நான் இன்னும் நல்ல எஃபெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அவனும் வந்து ஒயர் ரேக்கையும் அந்த ட்ரேயையும் நான் கழுவிட்டேன். இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். இதே மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். முதல்ல ப்ரஷ்ஷை வச்சு நான் நல்லா கழுவினேன், அப்புறம் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் வச்சும் தேய்ச்சிக்கிட்டேன் நல்லா சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு, இப்போ தண்ணி வடிய வச்சிடலாம். அப்புறம் அப்படியே சிங்கையும் கழுவி விட்டுட்டேன். ஸோ உடனுக்குடனே நம்ம வந்து குக்கிங் முடிச்சுட்டு க்ளீனிங் முடிச்சுட்டா நமக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் மனசு. ஸோ போட்டுட்டோம்னா அப்படியே காஞ்சி போயிடும், அதனால் இமீடியட்டாக க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சுருங்க. இந்த பகிர்வு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அப்படியே நான் ஏர் ஃப்ரையரையும் முதல்ல கிச்சன் பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சோப் சொல்யூஷனை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் நான் வந்து எலக்ட்ரிக் அவனையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும்.
ஸோ நம்ம இப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணால் நம்மளோட எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எப்போவுமே நாள்பட வரும். அப்பப்போ க்ளீன் பண்ணணும், ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். இந்த பகிர்வு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.